ரஷ்யா துருக்கி உறவுல விரிசல் வந்துருச்சா? துருக்கி உக்ரைனுக்கு ரொம்ப ஃபேவரா போறாங்களே. உக்ரைனை நேட்டோல சேர்த்துறது அவசியம்னு வேற துருக்கி அதிபர் சொன்னாரே. இதனால ரஷ்யாக்கும் துருக்கிக்கும் நடுவுல பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சா? சிரியால நடந்த பிரச்சனைனால துருக்கி இது போல முடிவுகளை எடுக்கிறாங்களா? இது எல்லாத்துக்குமே ஒரு படி மேல போய் துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் உக்ரைனோட அசவ்ஸ்டால் கமாண்டர்ஸ ரஷ்யாவோட போடப்பட்டிருந்த ஒப்பந்தத்தையும் மீறி உக்ரைன் கிட்டயே ஒப்படைச்சிட்டாரே. ஏன் இப்படி செய்யறது? அதனால கண்டிப்பா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு பயங்கரமான கோபம் வந்திருக்கும். ஏன் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இதுக்கு மேல துருக்கியோட ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டான்னு முடிவெடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் துருக்கி இது போல செய்யறாங்க? என்ன நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? இத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். நம்ம முதல்ல இந்த அசோவ் கமாண்டர்ஸ் ஏன் துருக்கிக்கு போனாங்க, துருக்கிக்கும் ரஷ்யாக்கும் அப்படி என்ன ஒப்பந்தம்ங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ரஷ்யா உக்ரைனோட பகுதியான மரியோபோல ஃபுல்லா புடிச்சதுக்கு அப்புறமா அங்க சோல்ஜர்ஸ் வந்து பிரிசனர்ஸா பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பிரிசனர்ஸ ரிலீஸ் பண்ண சொல்லி உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு டிமாண்ட் வைக்கறாங்க. அதுக்கு பதிலுக்கு ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னாங்க. கூட சில ரஷ்யாக்கு முக்கியமான சிலரையும் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. ரஷ்யாக்கும் அந்த டீல் பிடிச்சிருந்தது, ஆனா ஒரே ஒரு இக்கு மட்டும் வைக்கறாங்க ரஷ்யா. என்னன்னா, அங்க பிடிக்கப்பட்ட 215 சோல்ஜர்ஸையும் நான் விடுவிச்சறேன், நீங்க துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்களோட மனசுல ஒரு புதுவிதமான மாற்றம் வருது. அந்த மாற்றம் நேட்டோக்கு ஆதரவாகவும் உக்ரைனுக்கு சார்பாகவும் மாற ஆரம்பிக்குது. ஏன் அவரோட மனம் மாற்றம் இப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். உக்ரைன் நேட்டோல சேர்றது அவசியமப்பா, எல்லா நாட்டுக்கும் உரிமை இருக்கு எந்த மிலிட்ரி அலைன்ஸ்ல சேரணும்னு அப்படின்னு உக்ரைனுக்கு ஆதரவா சொல்லிட்டாரு. இது போல சொன்னா ரஷ்யாக்கும் துருக்கிக்கும் நடுவில் இருக்கிற உறவுல விரிசல் வருமா வராதா? இதை தெரிஞ்சுக்கிட்டுமே துருக்கி இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, புரியலையே. ஒருவேளை உக்ரைனோட அதிபர் இருக்கார்ல ஜெலன்ஸ்கி அவர்கள், அவர் வந்து இந்த எர்டகன் அவர்களோட பேசும்போது பேசி பேசி கல்லா இருந்த மனசை கரைச்சிட்டாரோ, இல்ல உக்ரைனோட அதிபர் எர்டகன் அவர்களுக்கு மையை வச்சிட்டாரான்னு இன்னும் புரியலங்க. திடீர்னு நல்லா இருந்த மனச உக்ரைனுக்கு ஆதரவா போக ஆரம்பிச்சிட்டாரு. எதனால இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு வல்லுநர்கள்லாம் உட்கார்ந்து அலசி ஆராய்வாங்கல்ல, அவங்க என்ன கருத்து வைக்கிறாங்கன்னா, ரீசெண்டா சிரியால ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சுங்க. அந்த குண்டுவெடிப்புல ரஷ்யா தரப்புல ஒரு சோல்ஜர் இறந்துட்டதாவும் 4 சோல்ஜருக்கு மேல காயமடைஞ்சிட்டதாவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த துருக்கியோட ட்ரோன் தான் அப்படின்னு யாரோ ஒரு அண்ணிய சேர்த்து திருப்பி விட்டாங்க. யாரா இருக்குன்னு நீங்களா ப்ரிடிக் பண்ணிக்கோங்க. இது போல ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. இது போல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இதுக்கு காரணம் இவங்க தான், இதுக்கு காரணம் இவங்க தான் வேற ஒரு குரூப் அவங்க அடிப்பாங்க, இதுக்கு காரணம் இவங்க தான் சொல்லிட்டு இன்னொரு குரூப் அவங்க ரெண்டு பேர் அடிப்பாங்க. இது வந்து சிரியால வந்து நார்மல் தான். இது போல சிரியால பிரச்சனைகள் ஆகிறதுனால எரட்டகன அவர்களுக்கு கோபம் வந்திருக்கலாம். அந்த கோபத்தை மனசுல வச்சுட்டு கூட இப்போ உக்ரைனுக்கு ஃபேவராவும் நேட்டோ சார்பாவும் போக ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது ரெகுலரா நடக்குது, அது ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு. அதுக்குன்னு துருக்கி திடீர்னு இது போல முடிவுகளை எடுத்து அதுவும் ரஷ்யாவோட முதுகுல குத்துற அளவுக்கு போலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. சரி, அங்க நடக்கிற பிரச்சனைக்கு பழி வாங்கும் விதமா உக்ரைனுக்கு ஃபேவரா சொல்றாங்க, நேட்டோல ஜாயின் பண்ணிக்கப்பா அவசியம் சொல்றாங்கன்றதோட வச்சுக்கலாம். அது எல்லாத்தையும் மீறி ஏன் துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் தன்னிச்சையா ரஷ்யாவோட போடப்பட்டிருந்த ஒப்பந்த மீறி துருக்கியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அசோவ் கமாண்டர்ஸ உக்ரைன் கிட்டயே ஜூலை 8 ஒப்படைக்கிறாரு. இது பெரும் பிரச்சனை ஏற்படுத்திட்டதா ரஷ்யாக்கும் துருக்கிக்கும் நடுவுல? ஆல்ரெடி இரு நாட்டுக்கும் நடுவுல விரிசலும் உரசலுமா இருக்கு. இந்த சமயத்துல இது போல ஒரு செய்கையை செஞ்சா ரெண்டு நாடுகளுக்குள்ளயும் பத்திக்கிட்டு எரியாதா? இதனால மேலும் மேலும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை கோபப்படுத்துற மாதிரி இருக்காதா அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கு. ஆனா இது போல முடிவுகள்லாம் துருக்கி எடுத்தாதான்
தான் இதுக்கப்புறமா ரஷ்யாக்கும் துருக்கிக்கும் நடுவுல எந்த பிரச்சனையுமே வராம இருக்கும் சிரியால அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இல்ல அந்த பிரச்சனைய மனசுல வச்சுட்டு தான் இது போல துருக்கியோட அதிபர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல மாற்று கருத்து இருக்கு. என்னோட பார்வை இந்த விஷயத்துல எப்படி இருக்குன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களும் சரி, எர்டகன் அவர்களும் சரி, புட்டின் அவர்களும் சரி, மூணு பேருமே ஒரு டிராமாவை நடத்தியிருக்காங்க. முதல்ல நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களும் சரி, துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்களும் சரி, இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்கிரிப்ட் என்னவாயிருக்கும்னா, இது போல ரஷ்யா கூட சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், கவுண்டர் அஃபென்சிவ்னு போனோம், அது பெருசா எதுவும் கை கொடுக்கல, தோல்வியில தான் போயிட்டு இருக்கு, எங்களோட மக்களுக்கு ஏதோ ஒரு பூஸ்ட் தேவை, மாரல் சப்போர்ட் தேவை, ஏதாச்சும் ஒரு உற்சாகம் வேணும், ஏதாச்சும் ஒரு வெற்றி வேணும் இல்லையா, இதுக்காக துருக்கியோட அதிபர் கிட்ட இது போல ரிலீஸ் பண்ணுங்களே எங்களோட அசவ் கமாண்டர் அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட வச்சிருக்கலாம். அதுக்கு துருக்கியோட அதிபர் என்ன யோசிச்சிருக்கலாம், யூரோப்பியன் மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்மளோட பேரு சரியில்லை, இதை நம்ம பயன்படுத்தி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யூரோப்பியன் மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓகே எர்டகன் அவர்கள் நல்லவர் தான், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனுக்கு சார்பான ஒரு ஸ்டாண்ட எர்டகன் அவர்கள் எடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு மனப்பான்மை வருமா, கூட நேட்டோட நட்பா தான் எர்டகன் அவர்கள் இருக்காரு அப்படின்ற பேரும் வந்துருமா, இதெல்லாம் எர்டகன் அவர்களோட பெனிஃபிட்ஸ். இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னா, இந்த அசவ் கமாண்டர்ஸ் மீட்டு உக்ரைனுக்கே கூட்டிட்டு போயாச்சு, உக்ரைன்ல இவங்க எல்லாருமே ஹீரோஸா பார்க்கப்படுறாங்க, ஹீரோஸ் மீண்டும் உக்ரைனுக்குள்ள வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும், ஒரு புது உற்சாகம் உத்வேகம் கிடைக்குமா, இது ஒரு புது வெற்றி இல்லையா, வெற்றி 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 அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்களா உக்ரைன்ல. சோ இது ஜெலன்ஸ்கி அவர்களோட ப்ராஃபிட். சரிப்பா, இதனால ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா. இப்ப வரேன், ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்களுக்கும் நடுவில் என்ன ஸ்கிரிப்ட் இருக்கும்னா, இது போல கிரைன் டீல் கிரைன் டீல்னு போட்டாங்க, நானும் நம்பி கையெழுத்து போட்டேன், இந்த கிரைன் டீல்ல நம்மளுக்கு ஃபேவரா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, ரஷ்யாவோட கிரைனை போறதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டேறாங்க, அதுக்காக எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே ரஷ்யாக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆமாங்க, இப்ப போடப்பட்ட கிரைன் டீல்னால ரஷ்யாக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. இந்த கிரைன் டீலை பத்தி பலருக்கும் பல கருத்து இருக்கும், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஸ்ட்ராங்கா நம்புறது என்னன்னா, ரஷ்யா இப்ப வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களா, கிரைன் டீல் அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற எல்லா வரிகளையுமே பின்பற்றிட்டு வராங்க, ஒரு வரி விடாம. ஆனா மேற்குலக நாடுகள் அப்படி கிடையாது, அதை எதையுமே மதிக்கவே இல்லை. ஒருவேளை ரஷ்யா அதை பின்பற்றாங்களா இல்லையான்ற மாற்று கருத்து இருந்ததுன்னா, மேற்குலக நாடுகளே அதை வெரிஃபை பண்ணி ஏதாவது நியூஸா சொல்லியிருப்பாங்க, இது போல கிரைன் டீல்ல ரஷ்யா அது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சுன்னு, அது போல செய்திகளே வெளியே வரதில்ல அப்படின்னா ரஷ்யா அதை பின்பற்றிட்டு தான் வராங்க. ஆனா நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், மேற்குலக நாடுகள் அதை பின்பற்றதே கிடையாது. அது மட்டும் இல்ல, உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவிகளும் அந்த ஷிப்மெண்ட்ஸ் வழியா உக்ரைனுக்கு போய்கிட்டு தான் இருக்கு, இதை தடுக்கவே முடியல ரஷ்யானால. இப்போ துருக்கி தன்னிச்சையா அந்த அசோ கமாண்டர்ஸ் ரிலீஸ் பண்றதுனால இதுக்கு மேல கிரைன் டீல ரஷ்யா ஃபாலோ பண்ணுன்ற தேவை கிடையாது. இப்ப கிரைன் டீல் எக்ஸ்பீரி ஆயிடுச்சுனா முடிஞ்சது முடிஞ்சதுதான்ப்பா, கிரைன் டீல் இதுக்கு மேல கிடையாது, நான் கொடுத்த ஆளுங்களை நீ வச்சுக்காம ரிலீஸ் பண்ணிட்ட, அதனால இதுக்கு மேல ரஷ்யாவாகிய நாங்கள் துருக்கியோட எந்த ஒப்பந்தத்தையும் போட மாட்டோம், நீங்க மீறிட்டீங்க, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கையில்லைன்னு சொல்லிட்டா இதுக்கு மேல கிரைன் டீலே இருக்காது. ரஷ்யாவை யாருமே மோசமா நினைக்க மாட்டாங்க, தப்பாவும் பேச முடியாது, ஏன்னா ஒப்பந்தம் போடுறாங்க, அந்த ஒப்பந்தத்தை பின்பற்றலைன்னா எப்படி திரும்ப ஒப்பந்தம் போட முடியும், ஒரு கேள்வி வருதா. அப்ப இந்த கிரைன் டீல் கேன்சல் ஆகுதுன்னா உக்ரைனுக்கும் தானே பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி வருதா. ஆமா பிரச்சனை தான், ஆனா அந்த கிரைன் டீல் இருக்கிறதுனால உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனையா இருக்கு, ஏன்னா இப்ப கருங்கடல்ல ரெண்டு பேரும் மோதி பாக்கணும் பாருங்க, அந்த சமயத்துல கமர்ஷியல் ஷிப்ஸ் போறதும் வரதுமா இருந்தா ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனையாகுமா இல்லையா, அதனால இந்த கிரைன் டீலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு கருங்கடல்ல பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருதரப்புலயுமே முடிவெடுத்திருப்பாங்க போலதான் தெரியுது. இதுக்கு நம்ம துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் உதவி பண்ணியிருக்காரு, அவ்வளவுதாங்க, ஏன்னா கூடிய சீக்கிரத்துல இந்த ஸ்னேக் ஐலாண்ட்ல பேட்டில் திரும்பவும் ஆரம்பிக்கும், எழுதி வச்சுக்கோங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.